இன்றைய ஸ்ரீதாந்திரிகோ பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதால மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நம்ம தொடர்ந்து நிறைய நேர்கள் வந்து நமக்கு இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரொம்ப நாளாக தொகுப்புகளாக கேட்டதை ஒரு ஸ்பெசிஃபிக்காக எதெல்லாம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பாக எடுத்துகிட்டு நம்ம திருப்பியும் தொகுத்து வழங்கலாம்னு சொல்லி தான் இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் இப்போது இந்த வகையில் நிறைய பேர் கேட்ட விஷயங்கள் என்னென்னா ராகுகால பூஜையை வீட்டில் செய்யலாமா ஏன்னா சில பேர் கோயிலுக்கு மட்டும்தான் போகணும்னு சொல்கிறாங்க அப்போ அந்த கோயிலுக்கு போனால் அந்த டயத்தில் சில நேரங்களில் ராகுகால நேரத்தில் கோயில்கள் திறந்து இருக்கிறதில்ல அப்போ நம்ம என்ன பண்ணலாம் எங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது எங்களால் கோயிலுக்கெல்லாம் போய்ட்டலாம் பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதிரிலாம் இது இது பேஸ் பண்ணியே நிறைய கேள்விகள் வர்றதை தொகுத்து அப்படியே சொல்லிடுறேங்க நான் அடிக்கடி சொல்கிறது தாங்க சுவாமி வந்து தூண்லேயும் இருக்கார் திரும்புலையும் இருக்கார் கிழக்குலேயும் இருக்கார் மேற்குலேயும் இருக்கார் வடக்குலேயும் இருக்கார் தெற்குலேயும் இருக்கார் ஸோ இந்த சுவாமி வந்து அவருக்கு வந்து ஹி சுவாமினி பிரசன்ட் சரிங்களா அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால இது கோயில்னு கட்டப்பட்டதோட தன்மை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அங்கே போய் வேண்டி போய் கேட்டு வரம் வாங்குற இடம் கோயில் அல்ல அது பல பேருக்கு புரியாது நாம் செய்த தப்பு நாம் செய்த பாவம் நாம் செய்த தெரிந்தோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ நம்ம செய்த தவறுகள் இனி செய்யாமல் இருக்கிறதுக்காக அங்கே போய் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு இடம் இனி வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கக்கூடிய இடம்தான் கோயில் அங்கே போய் நம்ம வரம் வாங்கிட்டு வர்றதுக்காக வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் அதனால் சுவாமியை இலானடி சேர்றதுக்கு வந்து நம்ம அகவழிபாடும் சிறந்த வழிபாடே அதனால் நிறைய நேர்கள் கேட்டிருந்தனால இதை வீட்டில் வச்சு ராகுகால பூஜைகள் செய்யலாமா டெஃபினட்டாக செய்யலாம் சரியா அதனால் எனக்கு உடல் ரீதியாக முடியலை அப்படி இப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த பூஜைகளை நான் சொல்லி கொடுக்குற பூஜையை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுதே உங்களுக்கு படிப்படியாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல விஷயங்களில் வந்து மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையும் உங்கள் வாழ்க்கையில் டெஃபனட்டாக நடக்கும் அது என் தாய் துர்கையம்மன் உங்களுக்கு வழங்குவாள் அப்போ அந்த டயத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் வழிபாட்டுக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டுங்க சரியா ஜென்ரலாக சொல்லிடுறேன் இதோட டீட்டெயில்ஸ் இன்னும் நிறைய வேணும்னு கேட்குறவங்க கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கேட்டிங்க வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அப்படியே நான் டைப் பண்ணி அனுப்பிச்சிடுறேன் ஒரு ஃபார்மேட்டாக அனுப்பிச்சி விட்டுறேன் அதை வச்சும் நீங்கள் வழிபாடுகள் பண்ணிக்கோங்க ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு சொல்கிறேங்க எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராகுகால நேரம் வந்து சிறந்த நேரமாக இருக்கும் அது என்ன காலையில் டு பன்னெண்டு ராகுகாலம் அந்த டு பன்னெண்டில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இந்த பத்திர டு பன்னெண்டுக்குள்ளே இந்த பூஜைகளை ஆரம்பித்து பன்னெண்டு மணிக்குள்ளே முடிச்சிடணும் இதை இந்த பூஜைகளை பண்ணிடணும் அப்போ இந்த பூஜைகள் பண்ணும் பொழுது இதுக்கு என்ன பூஜைகள் பண்ணணும் இதே பூஜைகளை தான் நீங்கள் ஒவ்வொரு நாள்லேயும் நீங்கள் பண்ணிகிட்டே வரணுங்கிறத மட்டும் பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க இந்த பூஜைகள் நீங்கள் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் வழிபட வேண்டியது எல்லா பூஜைக்கும் நான் அடிக்கடி நம்மளோட நேர்களுக்கு சொல்கிறது தான் விநாயகர் வழிபாடு பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கணும் ஜாதக ரீதியான உள்ள இஷ்ட தேவதா வழிபாடும் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்பெஷலான பூஜைகள் பண்ணிக்கும் பொழுது தான் நிறைய மாற்றங்கள் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் சீக்கிரமாக கிடைக்கும் அன்பர்களே அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது அந்த இஷ்ட தேவதா வழிபாடுங்கும்போது அது வேறு எதுவும் இல்லைங்க உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் ஜோதிடத்தை கூப்பிட்டு நீங்கள் கேட்கும் பொழுது அவங்க வந்து அதை சொல்லி கொடுக்கணும் இந்த இதுக்கு வரும் பொழுது இந்தந்த சுவாமியை தான் நீங்கள் இந்த பிராரப்த கர்மால வழிபடணும் இந்த வழிபட்டால் இதோட பலன் கிடைக்கும் அப்படிங்கும் பொழுது இதை நீங்கள் கற்றுக்கும் பொழுது தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்போ ஒருத்தர் வந்து ஜோதிடர் சொல்லிட்டாங்க இல்லை கஷ்டப்பட்டே ஆகணும் அப்படின்லாம் கிடையாது சுவாமி தான் பெருசு சரிங்களா அதனால் அந்த வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முஷ்ட தேவதா வழிபாடு ரொம்ப முக்கியங்கிறத மறந்துட வேண்டாம் அந்த வழிபாடையும் பண்ணிவிட்டு இந்த வழிபாடையும் செய்யுங்க இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுகால பூஜைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எலுமிச்சம்பளம் எடுத்துக்கோங்க அந்த எலுமிச்சம்பளம்ங்கிறது மூணு எலுமிச்சம்பளம் எடுத்துக்கிறது அந்த மூணு எலுமிச்சம்பளம் வந்து எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதை மூணாக நறுக்கிக்கணும் அதை ரெண்டாக வகுந்துக்கணும் ரெண்டுன்றது முக்காலாக வெட்டிக்கோங்க அதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது கொஞ்சம் குங்குமம் எடுத்து வச்சுக்கிறதும் அதோடு சேர்த்து நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது வந்து குங்குமங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கிறதும் இந்த குங்குமம் இதை போடுறது தனி அதோடு இல்லாமல் குங்குமம் அர்ச்சனைக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறதும் அதே போல் அரளிப்பூ எடுத்து வச்சுக்கிறதும் அதுல செவ்வரளி செவ்வரளி எடுத்து வச்சுக்கலாம் இல்ல ரோஸ் கலர் அரளி எடுத்து வச்சுக்கலாம் அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறதும் அதே மாதிரி தேன் தேன் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறதும் அதே போல் அந்த தேனில் வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் எடுத்து வச்சுக்கிறதும் இதில் இது இது சீடு இருந்தாலும் சரி சீடு இல்லாட்டியும் சரி அதெல்லாம் உங்கள் வசதியை பொறுத்து அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறதும் அதே மாதிரி தூப தீபங்கள் தூப தீபங்களில் கொஞ்சம் மனம் கமழக்கூடிய விஷயங்களும் அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறதும் சில பேருக்கு இன்னொரு டவுட்டு இருக்குங்க அம்மன் ஃபோட்டோ வீட்டில் வைக்கலாமா சில பேர் மெசேஜஸ் கூப்பிட்டு கேட்குறீங்க தாராளமாக வைக்கலாமுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க யார் ஒருத்தர் துர்கையை தொடர்ந்து வழிபடுகிறார்களோ என்னோட ஜோதிட ஆஃபீஸ்க்கு வர்றவங்களுக்கு அதை பத்தி தெரியும் எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க அந்த துர்கா பூஜையில் ஜெயிச்சிருக்கீங்கன்றது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய சக்தி ஏன்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலம்ங்கிறது கலிகாலம் இந்த கலிகாலத்தில் முதல்ல ஆளுமையோட இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா கேது பகவான் அடுத்தது ராகு பகவான் அப்போ அந்த ராகு பகவானோட தன்மையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுனா துர்காதேவிக்கு தான் உண்டு அப்ப துர்கையை வழிபடுவ வழிபடுபவர்களுக்கு வந்து துன்பம் கிடையாதுங்க அதே வெற்றி எல்லா வகையிலேயும் நீங்கள் யாராக வேணால் இருந்துருங்க எந்த ரா நட்சத்திரமா இருங்க எந்த ராசியா இருங்க எப்படி இருந்தாலும் இந்த துர்கா வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் நீங்கள் நினச்ச காரியங்களில் வெற்றி மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து திண்ணமான உண்மை அதுக்கும் குறிப்பாக அந்த ராகு கால நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பூஜைகளுக்கு வந்து மிகப்பெரிய சக்தி உண்டுங்கிறத நம்பிக்கையோடு இதை செய்யணும் அப்போ இந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு வரும்போது இந்த பத்தரெட்டு பன்னெண்டு ராகு கால நேரத்தில் இந்த பூஜைகளை முடிச்சுக்கிறது வந்து பன்னெண்டு மணிக்குள்ள முடிச்சுட்டு இந்த நைவேத்தியத்துக்கு வரும்போது அந்த எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிருங்க கால் படாத இடத்துல தூக்கி போட்டிருக்கும் இதே பூஜை விதானங்கள் வந்து என்னென்னா கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமைகளில் இந்த பூஜைகளை இதே முறைப்படி நீங்கள் செஞ்சிட்டு வரும் பொழுதும் நல்ல மாற்றங்கள் வரும் இந்த பூஜைகளில் செய்யும் பொழுது சிறப்பு பூஜைகளாக இது நல்லபடியாக சில பேர் கேள்வி கேட்குறேங்க இது எத்தனை வாரம் செய்யணும் இது எத்தனை தடவை செய்யணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் அதாவது இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்டே போகிறவங்க ஒரு உடல் சரியாகிற வரைக்கும் திடீர்னு கூப்பிடுவாங்க திருப்பியும் ஒரு மெடிசன் சாப்பிடுவோம் அதே போல் நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளை தொடர்ந்து செய்யும்போது சுபிச்சமாக இருப்பீங்க அப்போ அந்த பிரச்சனைகள்லேருந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நன்றி தெரிவிக்கிற விதமாக இதுக்கு உங்களை ஜெயிக்க வைக்க போகிற துர்கை அம்மன் யாருன்னா பட்டீஸ்வரம் துர்கை அம்மன் பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மனுங்கும் போது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மனை போய் நன்றி சொல்லிட்டு வர்றதும் ஆத்மார்த்தமாக நன்றி சொல்லிட்டு வர்றதும் அதே போல் அங்கே ஞானாம்பிகை சந்நிதி உண்டு ஞானாம்பிகை சந்நிதிங்கிறது வந்து அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அங்கே தான் வந்து விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷி பட்டம் கிடைத்தது அப்போ இந்த அவர் வந்து நான் எனது அப்படின்னு சொல்லி ஆணவத்தில் இருக்கக்கூடியவர் அப்போ அவருக்கு பிரம்ம பட்டம் கிடைக்காத நேரத்தில் அந்த சன்னதிக்கு போய் தான் அவரை போய் போது ஞானாம்பிகை சன்னிதியில் நிற்கும் போது நான் ஒன்றுமே கிடையாது அம்மா தாயே நீதா எல்லாம் சொல்லும்பொழுது தான் வசிஷ்டர் வந்து அங்கே பிரம்ம ரிஷி பட்டம் கொடுக்குறார் ஸோ இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி கிடைத்ததுக்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் கிடைத்த பின்னாடி என் தாய் அம்மன் பட்டீஸ்வரம் அம்மன் கோயிலுக்கு போய் உங்களால் என்ன முடியுமோ அந்த கோயிலுக்கு செஞ்சுட்டு வர்றதும் ஞானாம்பிகை சந்நிதிக்கு குறிப்பாக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வர்றதும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியாக ஜோதிட ரீதியான ஆன்மீக ரீதியான தகவல் கொடுக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் விடை பெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ